தமிழ் சினிமாவில் இளம் நடிகையாக வளம் வந்துட்டுருக்க யாசிகா ஆனந்த் இருட்டறையில் முரட்டுக்குத்து படம் மூலமாக பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று தனக்குன்னு தனி ரசிகர்களையே உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சில புதிய படங்கள்லையும் ஒப்பந்தமாகி நடிச்சிட்ருக்காங்க. யாசிகா, யாசிகாவோட தோழி வள்ளிசெட்டி பவானி மற்றும் இரண்டு ஆண் நண்பர்கள் கூட புதுச்சேரியில் ஒரு விருந்தில் கலந்துக்கிட்டு சென்னைக்கு காரில் திரும்பி வரும்போது மாமல்லபுரம் பக்கத்தில் வந்த உடனே விபத்தில் சிக்கியிருக்காங்க. இந்த விபத்தில் யாசிகாவோட தோழி வள்ளிசெட்டி பவானி சம்பவ இடத்துலையே உயிரிழந்துட்டாங்க. மேலும் இந்த விபத்தில் படுகாயம் அடைஞ்சிருக்க யாசிகாவும் அவங்களோட காரில் பயணம் செஞ்ச ரெண்டு ஆண் நண்பர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. படுகாயம் அடைஞ்சிருக்க யாசிகா ஒரு சில அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேயே ஓய்வெடுக்கணும்னும் அவங்க பழைய நிலைக்கு திரும்ப ஒரு வருஷம் ஆகலான்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் யாசிகா ஆனந்தை வச்சு படம் தயாரிச்சிட்ருக்க தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. படங்கள் பாதியில் நிற்கிறதால யாசிகா ஆனந்துக்கு பதிலாக வேறு நடிகையை நடிக்க வைக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. யாசிகா ஆனந்த் இப்போ இவன்தான் உத்தமன், ராஜபீமா, கடமையை செய், பாம்பாட்டம் போன்ற படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. தயாரிப்பாளர்களோட முடிவால் இந்த படங்கள் எல்லாமே யாசிகா ஆனந்தோட கையை விட்டு போகிற நிலை உருவாகி இருக்குது.